ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இந்த வீடியோவில் வந்து 10th நியூ புக் பாலிட்டியில் மாநில அரசு அப்படின்ற லெசன்லேருந்து குவஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து 20th கொஸ்டின் வரைக்கும் போன வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் உங்களோட ஆன்சர் குறித்து வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் சொல்லும்போது உங்களோட ஆன்சர் கரெக்டாங்கிறத செக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, 21st கொஸ்டின், சரியானது எது? இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஆளுநர் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்கிறார். 2nd ஸ்டேட்மெண்ட், உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதே முறையை பின்பற்றி மாநில தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்கிறார். ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஆளுநரை பற்றியது. இதில் எது சரியானது, எது தவறானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த மூணுமே வந்து கரெக்டானது தான். ஆளுநர் தான் வந்து மாநில தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் செய்கிறாரு. அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதே முறையை வந்து பின்பற்றி தான் மாநில தலைமை தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் வந்து ஆளுநர் செய்கிறார். ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களோட வேந்தர் அப்படி அவ்வாறாகவும் செயல்படுகிறார். ஸோ இந்த மூணுமே முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 22nd கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் உரிமை பெற்றவர் யார்? மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் உரிமை பெற்றவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆளுநர். ஓகே, 23rd கொஸ்டின், ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து எத்தனை நபர்களை மாநில சட்டமன்றத்திற்கு ஆளுநர் நியமனம் செய்கிறார்? ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து எத்தனை நபர்களை மாநில சட்டமன்றத்திற்கு ஆளுநர் நியமனம் செய்கிறார்? ஓகே, ஆன்சர் வந்து ஒருத்தரை மட்டும்தான் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து மாநில சட்டமன்றத்திற்கு ஆளுநர் வந்து நியமனம் செய்வார். ஓகே, 24th கொஸ்டின், கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் எத்தனை பங்கு நபர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1/6 பங்கு நபர்களை வந்து ஆளுநர் நியமனம் செய்கிறார். ஸோ அவங்க வந்து கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் சமூக சேவை போன்றவற்றில் வந்து சிறந்து விளங்கியிருக்கணும். ஓகே, 25th கொஸ்டின், ஆளுநரின் அவசர சட்டம் பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 213rd சட்டப்பிரிவு தான் வந்து ஆளுநரோட அவசர சட்டம் பிறப்பிக்கும் உரிமையை பற்றி கூறுது. 26th கொஸ்டின், ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து அங்கீகரிக்கப்படணும். 27th கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தில் துணை வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்ய அதிகாரம் கொண்டவர் யார்? மாநில சட்டமன்றத்தில் துணை வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்ய அதிகாரம் கொண்டவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆளுநர் தான். ஸோ ஆல்ரெடி இந்த வரவு செலவு திட்டத்தினா பட்ஜெட்னு சொல்லுவோம். மாநிலத்தோட பட்ஜெட்டாக வந்து தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்கிற கடமையை வந்து ஆளுநருக்கு தான் இருக்குது. அதே மாதிரி துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்யலாம் ஆளுநர். 28th கொஸ்டின், எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையத்தை ஆளுநர் நியமிக்கிறார்? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையத்தை ஆளுநர் நியமிக்கிறார்? ஸோ ஆன்சர் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆளுநர் வந்து மாநில நிதி ஆணையத்தை வந்து நியமிப்பார். 29th கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவு மூலம் ஆளுநர் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது?
ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 356 படி ஒரு மாநிலத்தோட அரசை வந்து கலைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட ஆளுநர் வந்து பரிந்துரை செய்யலாம். 356. 30வது க்வெஸ்சன், ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 361 சப்டிவிஷன் 1 வந்து இந்த ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. இதன்படி ஆளுநர் அவரோட செய்கிற பணிகளில் நீதிமன்றத்திற்கு எந்த பதிலும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவரோட பதவிக்காலத்திறப்ப அந்த ஆளுநர் மேலே எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கைகளையும் வந்து எந்த நீதிமன்றமும் தொடர முடியாது. அதே மாதிரி ஆளுநரோட பதவிக்காலத்தில் அவர் கைது செய்யவோ அதே மாதிரி அவரை வந்து இதில் கைது செஞ்சு ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கு இது எதுவுமே வந்து முடியாது. அவரோட பதவிக்காலத்தின் போது மாநில ஆளுநருக்கு எதிராக வந்து உரிமையல் வழக்குகளை தொடர முடியாது. ஸோ டோட்டலாக வந்து அவர் வந்து எந்த விதமான நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து 361 சப்டிவிஷன் 1 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ அதனால் இதிலேருந்து கொஸ்டின் வரலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 31வது கொஸ்டின், சரியா தவறா? ஆளுநர் மாநிலத்தின் பேரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் உள்ளனர். 2வது ஸ்டேட்மெண்ட், ஆளுநர் மாநிலத்தின் அரசின் தலைவர், முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். ஸோ இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லுங்கள். 2 கரெக்டு தான். ஆளுநர் வந்து மாநிலத்தோட பேரளவு நிர்வாகி தான், ஆனால் முதலமைச்சர் தான் வந்து உண்மையான நிர்வாகி. அதே மாதிரி ஆளுநர் வந்து மாநிலத்தோட அரசின் தலைவர்னு சொல்லுவோம், முதலமைச்சரை அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. 32வது கொஸ்டின், காலவரிசை படுத்துக. தமிழக முதலமைச்சர்களை வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் 4 பேர் இருக்காங்க. ஓபி ராமசாமி, சி என் அண்ணாதுரை, எம் பக்தவச்சலம், சி ராஜகோபாலாச்சாரி. இவங்களோட எந்தெந்த பீரியடில் இருந்தாங்கன்ற இயர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காலவரிசைப்படுத்தலாம். 1947-1949 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்ததாக சி என் அண்ணாதுரை, இவர் வந்து 1967-1969 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருக்காரு. அடுத்ததாக பக்தவச்சலம், இவர் வந்து 1963-1967 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்ததாக சி ராஜகோபாலாச்சாரி, இவர் வந்து 1952-1954 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தா காலவரிசைப்படுத்தும் போது 1-4-3-2 இதான் வந்து ஆன்சர். ஓகே 33வது கொஸ்டின், அமைச்சரவை கூட்டாக எதற்கு பொறுப்பானது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். அமைச்சரவை கூட்டாக சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. 34வது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் கூட அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம், ஆனால் அவர் வந்து எத்தனை மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராக மாறியிருக்கணும்? ஓகே ஆன்சர் வந்து 6 காலத்திற்குள் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கணும். ஓகே 35வது கொஸ்டின், சரியானது எது? இதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது. 2வது ஸ்டேட்மெண்ட், 163 சப்டிவிஷன் 1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது ஆலோசனை வழங்குகிறது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஆன்சர் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். 36வது கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது? எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 164 1வது, இதுதான் வந்து ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படணும் அப்படிங்கிறத பற்றி கூறுது. 37வது கொஸ்டின்,
முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது என எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 164 1A. இதுதான் வந்துட்டு முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, 38th கொஸ்டின், சரியானது எது? இதில் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கீழ் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறது. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதா என்று தீர்மானிக்கிறது. மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது. ஆண்டு வரவு செலவு திட்டம் முதலமைச்சரால் இறுதி செய்யப்படுகிறது. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது. ஃபஸ்ட்டு 3, 4th வந்து தவறானது. ஸோ ஆண்டு வரவு செலவு திட்டம் முதலமைச்சரால் கிடையாது, அமைச்சரவையால் வந்து இறுதி செய்யப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமைச்சரவையோட அதிகாரங்கள் அப்படிங்கிறது கீழே வரும். இதில் வந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 39th கொஸ்டின், ஈரவை சட்டமன்றம் நிலை கொண்டுள்ள மாநிலங்களில் தவறானது எது? அதாவது மொத்தம் 7 மாநிலங்களில் வந்து ஈரவை சட்டமன்றம் இருக்குது. அதில் இங்கே எதில் வந்து தவறானதாக இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பீகாரில் இருக்குது. கேரளாவில் வந்து ஈரவை கிடையாது. ஸோ மொத்தம் வந்து 7 மாநிலங்கள் சொன்னேன் இல்லையா, அது வந்து பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர். இந்த 7 மாநிலங்கள்லேயும் வந்துட்டு ஈரவை இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டில் கூட இருந்துச்சு, அதை வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து எடுத்துருவாங்க. ஓகே, 40th கொஸ்டின், தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எதுவரை இருக்கலாம்? ஏற்கனவே பார்த்தோம், நம்ம வந்து 15% இருக்கணும் அப்படின்னு. மொத்தம் நம்ம இதில் வந்து 234 தொகுதிகள். ஓகே, ஆன்சர் வந்து 36 வரைக்கும் அமைச்சர்களை வந்து நியமிக்கலாம். அமைச்சர்களோட எண்ணிக்கை 36 வரைக்கும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.